third question, show that the line is tangent to the ellipse. அதாவது இந்த லைன் அந்த எலிப்ஸ்க்கு டேஞ்சண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. வி நோ வெரி வெல் ஒரு லைன் எலிப்ஸ்க்கு டேஞ்சண்டா இருக்கும்னா என்ன கண்டிஷன், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னால, அதாவது அந்த ஃபார்முல வெரிஃபை பண்றதுக்கு முன்னால ஃபார்மெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன்னா ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மெட்டு, எலிப்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் ஒய் அங்கே போனால் பிளஸ் ஒய், அப்போ பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஃபோர். இதோட ஃபார்மெட் கரெக்டாக இருக்கு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மெட்டில் இருக்கு. y கரெக்டா இருக்கு, ஈக்குவல் டு கரெக்டா இருக்கு, x ஓட கோஎஃபிஷியன்ட் m, x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அப்ப m ங்கிறது 1, c ங்கிறது ரெண்டை கம்பேர் பண்ணா பிளஸ் 4. அப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் இருந்து எம் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது எலிப்ஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3y² ஈக்குவல் டு 12. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு 1 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அங்கே எது அன்வான்ட் 12, அப்போ டிவைட் ஈச் டேர்ம் பை 12. ஏன்னா அது ஒன்னா கன்வெர்ட் பண்ணணும், அப்போ 12 டிவைட் பண்ணா தான் ஒன்னா மாறு. இதை 12 டிவைட் பண்றப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 12. இதை 12 டிவைட் பண்றப்போ மேல இருக்கிற 3 கீழே இருக்கிற 12 கேன்சல்னா கீழே மீறி 4 வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு இதை 12 டிவைட் பண்ணா 12 by 12 1. இப்போ எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு மாறிடுச்சு. எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு டினாமினேட்டர்ல பிக்கெஸ்ட் தான் ஏ ஸ்கொயர். இங்க ஏ ஸ்கொயர்ங்கிறது 12, ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் தான் பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது 4. நெக்ஸ்ட் ஷோ தட்னா எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா கண்டுபிடிக்கணும். வாட் வி ஹாவ் டு ஷோ, அதாவது ஒரு லைன் ஒரு எலிப்ஸ்க்கு டேஞ்சண்டா இருக்கும்னா என்ன கண்டிஷன், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ நீ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு பக்கம் கொண்டு வரலாம், அல்லது எல்ஹெச்எஸ் ஒரு ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் ஒரு ஆன்சர் ஃப்ரம் 1 to ஹென்ஸ் ப்ரூட் என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஆர்ஹெச்எஸ், ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். எக்காரந்து கொண்டு என்டையர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிடாத, ப்ரூவ் தட் ஷோ தட் வெரிஃபை தட்னா எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ஷோ தட் சம், இது கண்டிஷன் இல்லை, இது ஷோ தட் சம். இப்போ ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் என்னது 12, எம் ஸ்கொயர் எம்ங்கிறது 1, அந்த 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் டைரக்டா இருக்குது 4, 12 × 1 12 12 + 4 16. ஆக்சுவலா 16ங்கிறது 4 ஸ்கொயர், 4ங்கிறது என்னது சி, 4ங்கிறது சி, அப்போ சி ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். அதனால இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆனங்காட்டி இந்த லைன் கண்டிப்பாக அந்த எலிப்ஸ்க்கு என்னவா இருக்கும், டேஞ்சன்ட். அதை வேர்டிங்ஸ்ல கொண்டு வந்துடலாம். ஹென்ஸ் வாட் இஸ் தட் லைன், எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இஸ் என்னவா இருக்குது, டேஞ்சன்ட். எதுக்கு, டு த எலிப்ஸ். அந்த எலிப்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3y² ஈக்குவல் டு 12. ரொம்ப ஈஸியான சம். ஆனால் ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணி கம்பேர் பண்ணி எம்சி கண்டுபிடிக்கணும், ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட்னா எல்ஹெச்எஸ் தனியாக ஆர்ஹெச்எஸ் தனியாக, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் கூடுதலாக என்ன கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டுக்கிறாங்க. வி நோ த ஃபார்முலா ஃபார் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நான் என்ன சொல்லிக்கிறேன், எலிப்ஸாக இருந்தால் செகண்ட் குவாட்ரன்ட் ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். செகண்ட் குவாட்ரன்ட்னா மைனஸ் பிளஸ் வரும். எப்படி ஃபார்ம் எழுதலாம், ஏ ஸ்கொயர் பை சி பி ஸ்கொயர் பை சி, இந்த ஃபர்ஸ்ட் கூட எம். செகண்ட் குவாட்ரன்ட்னா நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருங்கிறது 12, எம் ஸ்கொயரில் எம், எம்ங்கிறது 1, பை சி, சி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், 4, கமா பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது 4, பை சிங்கிறது அதுவும் 4. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 4 டேபிள் கேன்சல் பண்ணால் 3, அப்போ மைனஸ் 3 கமா 4 by 4 1. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், மைனஸ் 3 கமா 1. வெரி இம்பார்ட்டன்ட் சம்.